பல்குண்ட கோட்டம் 24 கோட்டங்களே உள்ளடக்கியதுதான் அந்த பல்குண்ட கோட்டம் சொல்றாங்க. செங்கன் மாத்துவேல் அப்படின்னா செங்கன் என்ற ஊரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் வேலி குலத்து அரசன் தான் இந்த நன்னன். சேன்னு சொன்னா என்னது குழந்தை, அந்த நன்னனுடைய மகன் சே, அது நன்னன் சேய் நன்னனை பாடுகிறதுன்னு சொல்றாங்க. நன்னன் சேய் நன்னன்கிறத, அதாவது என்னது செங்கன் அப்படிங்கிற ஊரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் வேலிர் குலத்து அரசன் நன்னன், அவருடைய மகன் தான் நன்னன். இப்ப ஏன் அவருடைய குழந்தை நன்னன் சொல்லி சொல்றாங்கன்னா, இப்ப இந்த சோழர் காலத்து பரம்பரைகளை சொல்லும் போது சொல்றாங்க, முதலாம் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன், தாத்தா பெயரு, தாத்தா பெயரா அவங்க மகனுக்கு, இரண்டாம் ராஜராஜ சோழன் அவருடைய பிள்ளைக்கு, மூன்றாம் ராஜராஜ சோழன் இப்படி சொல்றாங்க இல்லையா, அது போலன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அதான் ஏன் இத அந்த அவருடைய பல்குண்ட கோட்டத்தை செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னனுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்றா அப்படின்னு சொன்னா, இது வந்து நீங்க வந்து பரீட்சைக்காக கிடையாது, தேர்வு எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கிடையாது, நீங்க வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்துக்கு இந்த நூல் இப்படி எல்லாம் படிக்கும் போது இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இதை நாம சொல்லணும். சரி இப்ப அடுத்து பாருங்க.